சிறுத்தை சிவா அஜித் சர்க்காம் நேஷனில் 4வது திரைப்படம். இந்த படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது, கூடவே பேட்டையும் ரிலீஸ் ஆகுது. என்னதான் படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவலை, தலைவர் படம் நம்ம பக்கம் வருது, நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியுமா, விஸ்வாசம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அந்த கவலை. ஆனால் சமீபத்தில் இந்த படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா கொடுத்த பேட்டியில் ரசிகர்கள் டபுள் பாசிட்டிவாக படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வீரம் படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரியே இருக்கு, கிட்டத்தட்ட வீரம் படம் மாதிரியே இருக்கு பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சிறுத்தை சிவா கொடுத்த சமீபத்தில் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீரம் படத்துக்கும் விஸ்வாசம் படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வீரம் படம் ஒரு கிராமத்தை சப்ஜெக்டா இருந்தாலும் அதுல பெரிய லெவல் நான் மெனக்கடல, ஆனா விஸ்வாசம் திரைப்படத்துல தலா அஜித்தோட பாடி லாங்குவேஜ், பேசுகிற டயலாகு, இந்த மதுரை ஸ்லாங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் போயிட்டு ரொம்ப வித்தியாசமான அஜித்தா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர மும்பை காட்சிகள் ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. படம் பார்க்க வர ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க, ஆனால் படத்தில் வேற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விஸ்வாசம் படத்தின் மொத்த குழுவும் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தை முழுசாக உட்காந்து பார்த்துருக்காங்க. கூடவே அஜித் சாரும் ஷாலினி மேடமே இருந்திருக்காங்க. படம் பார்த்த உடனே அஜித் சார் நேரா சிறுத்தை சிவாட்ட வந்து, இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள்லயே விஸ்வாசம் படம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல அஜித் சொன்ன அந்த வார்த்தைகள் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டிருக்கு. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.